நிகழ்வில் அடுத்து சிறப்புரையாற்றுவதற்காக நான் முதலில் அழைப்பது சிறப்பு அழைப்பாளராக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரு எஸ் ஜே கிப்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த அருமையான மாலை பொழுதினிலே சார்லி ஃபவுண்டேஷன் மிக அருமையாக ஒருங்கிணைத்திருக்கும் இந்த ஜிங்கிள் அண்ட் மிங்கிள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் வள்ளல் பெருமக்கள் அனைவரையும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் மற்றும் இந்த கொண்டாட்டத்தின் சிறப்பு விருந்தினரான குழந்தைகள் உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி உங்களை வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்வை கடந்த 7 ஆண்டுகளாக விடாமல் நடத்துவது மட்டுமல்ல, மிக மிக சிறப்பாக அருமையாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா மெறியேறிக்கொண்டே செல்கின்றது. அதற்கு முழு முதல் காரணம் அண்ணன் டாக்டர் சார்ல்ஸ் அவர்களும் அக்கா ஜாஸ்மின் அவர்களும் எடுக்கும் முயற்சிகள். இது ஏதோ ஒரு நாள் 1 மணி நேரம் அல்ல 2 மணி நேரம் நடக்கும் விழா மட்டுமல்ல, இந்த விழாவுக்காக அவர்கள் மெனக்கெடுவது அவர்களை சுற்றி உள்ளவர்கள் மட்டுமே அறிந்த ஒன்று. அந்த அளவுக்கு எந்த ஒரு பயனாளியும் விட்டு போய்கூடக்கூடாது. தான் அறிந்து ஒரு உதவி செய்யக்கூடிய நோக்கத்திலே நாம் செல்லும் பொழுது சிறு உதவி யாருக்கும் செய்ய முடியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அதற்காக எத்தனையோ பேரிடம் எத்தனையோ பெரியோர்களிடம் கையேந்தி அவர்கள் தங்கள் நிலையை விட்டு இறங்கி, ஏனென்று சொன்னால் இன்று பொது காரியங்களில் ஈடுபடுபவர்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் இதற்காக நன்கொடை என்றோ டொனேஷன் என்றோ வெளியே சென்றால் அவர்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட பதில்கள் இந்த சமுதாயத்தில் கிடைக்கும் என்பது அதை போன்ற பணிகளிலே ஈடுபடுபவர்களுக்கு நன்கு தெரியும். அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சி காலத்திலே பள்ளி குழந்தைகள் அவ்வளோ பேரையும் படிப்பதற்காக பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்க வேண்டும் என்ற சூழல் நிலவிய காலத்திலே அன்றைக்கு அதற்குண்டான நிதி இந்த அரசாங்கத்திடமே இல்லை என்ற ஒரு சூழல் இருந்த காலத்தில் எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதிகாரிகளிடம் நீங்கள் திட்டத்தை தீட்டுங்கள், அதை செயல்படுத்தும் வழிமுறைகளை பாருங்கள், இந்த பிள்ளைகளின் ஒவ்வொருவருக்கும் படிப்புக்காக அவர்கள் பசி தீர்ப்பதற்காக ஊரங்கம் சென்று நான் பிச்சை எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொன்னார் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அப்பேற்பட்ட வழியிலே இன்றைக்கு இந்த நல்ல காரியங்கள் இந்த உதவிகள் அதற்கு வேண்டியவர்களை சென்றடையும் நோக்கில் இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கின்ற சார்லி ஃபவுண்டேஷன் அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் அதற்கான மெனக்கெடுதல் அதை சாதித்து காட்டும் ஒரு சிகரமாக இங்கு இருக்கும் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அண்ணன் சார்ல்ஸ் அவர்களும் அக்கா ஜாஸ்மின் அவர்களும் இருக்கின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சார்ல்ஸ் அண்ணனை பொறுத்தளவிலே இது அவர்கள் உதவி செய்வது என்பது இந்த ஒரு நாள் நிகழ்ச்சியோடு முடிவடைந்து கூடுதல் அல்ல, வருடம் முழுவதும் 365 நாள் அவங்களுக்கு சர்வீஸ் தான். இது ஒரு ப்ரோக்ராமாக ஒரு கிஃப்டாக ஒரு நிகழ்ச்சியாக அவங்களுக்கு தெரியலாம், ஆனால் இதையும் தவிர்த்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டராக இன்றைக்கு இழக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு நல்ல வழிகாட்டியாக அவரை சார்ந்தவர்கள் அவருடைய நண்பர்கள் இவர்களெல்லாம் ஒரு இடத்துல ஒரு அப்ரிசியேஷன் தன் மனதார ஒருத்தரை வாழ்த்தி அவர்களை ஊக்கப்படுத்துவது என்பது அது ஒரு பெரிய சர்வீஸ். அதை நிறைய பேர் செய்கிறதில்லை. நம்ம கூட இருக்கிறவன் வளர்ந்துட்டான்னா அதை பொறாமை கண்களால் பார்க்கும் மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே தன்னை சுற்றியுள்ளவர்கள் தான் அறிந்தவர்கள் அவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஐடியா ஒரு சின்ன ஸ்பார்க் அதை கொடுக்கக்கூடிய நல்ல உள்ள மன்னன் சார்ல்ஸ்ட இருக்குது. நான் வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கே சில செயல்பாடுகளை அரசியல் ரீதியாக சமுதாய ரீதியாக செய்யும் பொழுது அதையெல்லாம் ஊக்கப்படுத்தும் வண்ணமாக அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசணுங்கிற அவசியமே இல்லை. அந்த ஊக்கமும் உற்சாகமும் தான் நிறைய பேரை இயங்க வைக்கும் ஓட வைக்கும். அதை தொடர்ந்து செய்து அதை 365 நாளும் செய்யக்கூடியது சார்ல்ஸ் அண்ணன். அப்பேற்பட்ட மனிதர் இன்றைக்கு இந்த நல்ல விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதிலெல்லாம் பங்கு பெறும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதன் மூலம் அவருக்கு நாம் நன்றி செலுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக இங்கே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் சான்றோர் இவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நன்கு அறிந்தவன் நான். உண்மையிலே எனக்கு அவங்க கூட உட்கார்றதுக்கு எந்த தகுதி இருக்குங்கிறது எனக்கே தெரியல.
இது சார்ல்சனோட அன்பை பெற்ற ஒரே காரணத்தினால் மட்டும்தான் நான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றேனே தவிர, இந்த உள்ள இங்கே இந்த இங்கே அமர்ந்திருக்கிற மற்ற சான்றோர்கள் செய்திருக்கிற நன்மைகளிலே சர்வீஸில் நான் ஒரு 10% யா 1% கூட செய்திருக்கிறேனா என்பது நான் வந்து யோசித்து பார்த்தால் எனக்கு புலப்படவில்லை. உண்மையை சொல்லணும்னா அருமைக்குரிய அண்ணாச்சி புருஷோத்தமன் அவர்கள் சில ஆண்டு காலத்துக்கு முன்னே நான் மற்றும் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய அறிவுரை ஆலோசனையின் பேரிலே இங்கே சில நன்காக படிக்கக்கூடிய மாணவர்கள், வறுமையில் வாடும் மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்குண்டான ஒரு பயிற்சி கூடம் அமைக்க இருக்கின்றோம். அதற்கு கிங் மேக்கர் ஃபவுண்டேஷன் என்ற பெயரிலே நாங்கள் ஒரு இது சாமணத்தை பதிவு செய்திருக்கின்றோம். அதற்கு தங்களால் ஆன்ற உதவியை செய்யணும்னு படிப்பு விஷயம், பிள்ளைகளின் படிப்பு, நல்ல ஒரு அதிகாரிகள் இந்த நாட்டுக்கு வேணும்னு சொல்லி உடனடியாக எங்களுக்கு அன்றைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு பெருந்தொகை அன்னைக்கு கொடுத்தாங்க. நாங்கள் யாருன்னே தெரியாது, எங்களுடைய நோக்கம் மட்டும்தான் தெரியும், எங்களோட பேக்ரவுண்ட் செக் குயிக்காக பண்ணாங்க, ரைட். அதே போல் அவங்க எவ்வளவோ சார்ல்சன் சொன்ன மாதிரி வலதுகைக்கு செய்வது இடதுகைக்கு தெரியாத வண்ணம் அருமைக்குரிய அண்ணாச்சி புருஷோத்தமன் அவர்கள் இந்த இந்த ஊருக்கு செய்திருக்கின்ற சேவைகள், அள்ளி கொடுத்துருக்க தானங்கள் ஏராளம். அடுத்தபடியாக அருமைக்குரிய அண்ணாச்சி மரிய சூசை அவர்கள், அண்ணாச்சி செய்யாத கல்வி சேவை இல்லை. நான் கடந்த முறை ஜிங்களன் மிங்களில் பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கூட அதைத்தான் அறிவுறுத்தி சொன்னேன். கண் கண்ட காமராஜர் போல தன் மனதிற்கு தன் கண் முன்னால் கஷ்டப்படுவர்கள் அவர்கள் வந்து விட்டார், அவர் இருக்கிறார்கள் தெரிஞ்சால் அந்த கஷ்டத்தை துடைக்கிறதில் முதல் கரம் அண்ணாச்சி அவர்களின் கரம். அவர்களெல்லாம் இன்றைக்கு இன்றைக்கு சார்லி ஃபவுண்டேஷனுக்கு துணை நிற்கின்றார்கள் என்று சொன்னால் அது நமக்கு பெருமை, இந்த ஃபவுண்டேஷனுக்கும் பெருமை. அடுத்தபடியாக டாக்டர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். டாக்டர் அவர்களுக்கு சேவை செய்வதற்கு 365 நாள் போதாது. இந்த பகுதியிலே மிக எளிய குடும்பத்திலிருந்து வந்து மேலப்பாளையம் பகுதியிலே ஒரு மருத்துவமனை அமைத்து இன்றைக்கும் மருத்துவம் இன்றைக்கி மல்டி மில்லியன் டாலர் பிஸ்னஸ் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு பெரிய வியாபார ஒரு நோக்கமாக மருத்துவம் மாறிவிட்ட போதிலும் சேவை உள்ளத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சில மருத்துவர்களில் முதன்மையானவர் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள். அதை இந்த இந்த மாவட்ட இந்த மண்ணின் மக்கள் அனைவரும் அறிவர். கோவிட் கடந்த 2020-21 கோவிட் சம்பந்தமாக நாம் பாதிக்கப்பட்டிருந்த போது அவருடைய ஆஸ்பத்திரியின் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருந்தது. இங்கே சில மருத்துவமனைகள் 3.5 லட்சம் ரூபாய் இருந்தால்தான் அட்மிஷன் என்று இருந்த சூழ்நிலையில் வந்த யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் அவர்கள் தன்மைக்கு ஏற்ப சிலருக்கு அவரே கை காசை போட்டு செலவழித்து வந்த எல்லாரையும் 100% குணப்படுத்தி அனுப்பின ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அருமைக்குரிய டாக்டர் ஐயா பிரேமச்சந்திரன் அவர்கள் தான். எப்படி ஏழை எளிய மக்கள் அரசு ஆஸ்பத்திரியை எதிர்பார்த்து இருந்தாங்களோ அரசு ஆஸ்பத்திரிக்கு அடுத்தபடியாக அரசு ஆஸ்பத்திரிக்கு இணையான ஒரு மக்கள் மேல் ஒரு அக்கறையான ஒரு ஆஸ்பத்திரி இருக்கின்றது என்றால் அது செல்வன் ஆஸ்பத்திரி மேலப்பாளையம் மட்டுமே. மக்களை குறித்து கொள்ளுங்கள், எந்த நேரம் என்றாலும் நீங்கள் அங்கே போய் பார்த்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு அவர்கள் இல்லாத துறை இல்லை, அவர்கள் கை அவர்கள் செய்யாத உதவி இல்லை. ஒரு உதவி செய்ய வேண்டும், ஒரு நற்காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கூட்டம் நாங்கள் போடுவோம். அப்போ இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வரும்பொழுதே அதுக்குண்டான செக் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆலோசனை முடிகிறதுக்கு முன்னால் அவங்க பேமெண்ட் இந்த ஆரம்பிக்கும், இதில் என்ன ஆலோசனை வேண்டியது இருக்குது, நல்ல காரியம்னு கூடியாச்சு இந்த ஆரம்பிங்க அப்படின்பாப்பில் சரி அவங்க ரூபா அவங்க கொடுத்துட்டாங்களேன்னு அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து அதை செஞ்சு அதை நிறைவேற்றியே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளக்கூடிய இதுக்கு பண்ணிடுவாங்க அண்ணாச்சி அவர்கள். அது சரி பரவாயில்ல, அண்ணாச்சி நல்லா கொடுத்து தொடங்கி வச்சு அந்த காரியம் வெற்றிகரமாக முடிஞ்சோன்னு அதுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கும். அந்த பாராட்டு விழாவுக்கு வந்தவங்க நம்ம செஞ்சதுக்கு தான் நம்மளை பாராட்டுறாங்கிற மறந்து அங்கேயும் மேற்கொண்டு என்னத்தையே அவனை செஞ்சுட்டு போயிடுவாப்புல. அந்த அளவுக்கு எந்த நிகழ்ச்சி எந்த உதவி உதவின்னு போனால் 24 மணி தான் சொன்னா எல்லாரும் சொல்கிறாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்வார்கள், அருமைக்குரிய ஐயா 2ம் பராக்கிரம பாண்டியன் அள்ளி கொடுத்த வள்ளல் சின்னையா சிவந்தியாயத்தனார் அவர்களை சொல்வார்கள். நாங்கள் அவர்களெல்லாம் கண்டதில்லை, எங்கள் கண் கண்ட எம்ஜிஆர், எங்கள் கண் கண்ட சின்னையா சிவந்தியாயத்தனார் என்றால் டாக்டர் பிரேமச்சந்திரன் தான் அவர்களை இந்த இட என்பதை நான் இந்த இடத்திலே ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக இங்கே வந்திருக்கும் உதவி கலெக்டர் ஐயா அவர்கள், அவர்களின் இந்த வருகை இந்த நிகழ்ச்சியை ஹஸ் டேக்கன் இட் டு த நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்வார்கள். ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது. ஒரு பெரிய அரசு அதிகாரி, இந்த மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இந்த இடத்திற்கு தன் நேரத்தை செலவழித்து தன் பிஸி ஷெடியூல் அதற்கு நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறார் என்று சொன்னால்
அது அவர் இந்த மக்கள் மீது வைத்திருக்கின்ற பாசம், இந்த உதவிகள் தேவைப்படுகின்ற இந்த குழந்தைகள் மீது வைத்திருக்கின்ற பாசம், அதையெல்லாம் தாண்டி அண்ணன் சார்ல்ஸ், அக்கா ஜாஸ்மின் அவர்கள் மேலும் இந்த சார்லி ஃபவுண்டேஷன் மேலும் வைத்திருக்கின்ற நம்பிக்கை. ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்வுக்கு இஸ் ஆடிங் வேல்யூ டு இட். அவருடைய இந்த வருகையை நாங்கள் பெருமையாக கொண்டாடக்கூடிய சூழ்நிலை என்று உருவாகிறது. அருமைக்குரிய கலெக்டர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்றாலும் அருமைக்குரிய மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவிக்க என்னிடம் ஒரு செய்தி இருக்கின்றது. நான் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அட்லீஸ்ட் குறைந்தது ஆண்டுக்கு 2 முறை திருநெல்வேலிக்கு வந்தே தீர்வேன். 1, டிசம்பர் மாதம் கிறிஸ்து பிறப்பு, இன்னொன்று ஜூலை மாதம் பெருந்தலைவர் காமராஜர் பிறப்பு. இந்த 2க்கும் நான் எங்கிருந்தாலும் இங்கே வந்து அதை கொண்டாடுவது என்னுடைய பழக்கம். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே இங்கே உள்ள நண்பர்களிடமும் இங்கே உள்ள பொதுமக்களிடமும் அனைத்து தரப்பினரிடமும் கலந்து பேசும் பொழுது நம்ம ஊர் எப்படி இருக்கின்றது, இங்கே உள்ள அதிகாரிகள் எப்படி செயல்படுகின்றார்கள், எப்படியெல்லாம் மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது என்பது கலந்துரையாடுவதின் வழக்கம். உதாரணத்துக்கு சொல்வதென்றால், சில ஆண்டுகள் என்று நினைக்கின்றேன், பெருமாள்புரம் பகுதியிலே ஒரு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஏதோ ஒரு நாயர் என்று சொன்னால், மோகன் நாயர், ஏதோ ஒரு நாயர், பேர் சரியான, அவர் நல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில மாதங்களுக்கு முன்னால் கடந்த ஆண்டு நினைக்கிறேன், திரு சரவணன் அவர்கள் டெப்டி கமிஷனராக இருந்தாங்க, ரொம்ப நேர்மையான அதிகாரி, ரொம்ப ஞானமான அதிகாரி, மக்களுக்கும் அவருக்கும் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியான ஒரு அதிகாரியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நேற்றைய தினம் நானும் என்னுடைய நண்பர்கள் அருமைக்குரிய நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கழக நண்பர்களோடு சேர்ந்து 10 ஊருக்கு நேற்று போயிருந்தோம். மருதகுளம் தொடங்கி மாயநேரி, பெரும்பத்து, சங்கனாங்குளம் உட்பட 10 ஊருக்கு நேற்று சென்று அங்கு உள்ள இளைஞர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் என சார்பாக அங்கே அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. அப்போ இந்த 10 ஊருக்கும் போகும்போது பேச்சு நடந்தது, எப்படி இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி இருக்குது இந்த கலெக்டர் அவர்களின் செயல்பாடுகள்னு பேசும்போது 2 விதமான கருத்துக்கள் அங்கே வெளிப்பட்டது. ஒரு செக்டார், நம்ம இந்த ஃபீட்பேக் ஃபார்ம்லலாம் வச்சுருப்பாங்க, ரேட் ஃப்ரம் ஒஸ்ட் டு பெஸ்ட், த கிரேட், வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ், அப்படி பார்க்கும் பொழுது 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் ஸ்கோர் விழுந்துக்கிட்டே இருந்தது. ஒரு தரப்பினர் தேவர் நாட் ஹாப்பி, அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஒரு தரப்பினர் மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் இந்த கலெக்டர் அவர்களின் இந்த ஆட்சியில். அப்போ அந்த ஒரு தரப்பினர் மகிழ்ச்சியற்ற தரப்பினர்கள் யாருன்னு பார்த்தா, சில அரசியல்வாதிகள், சில பெரும்புள்ளிகள், சில பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் சம் என்ன சொல்ல, த சோ கால் பிக் ஷாட் பீப்புள். அப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சுது, இவங்கள்லாம் மகிழ்ச்சியாக இல்லைன்னா கலெக்டர் நேர்மையாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு பகுதி மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். யார் அவர்கள்? விவசாயிகள், தினக்கூலி செய்யும் மக்கள், பாவப்பட்ட கிராம பொதுமக்கள், இவர்களெல்லாம் நல்லா இருக்கியா, எல்லாம் பார்த்து செய்கிறாங்க ஐயா நமக்கு. ஏன்னா அரசாங்கம் எவ்வளவோ திட்டங்களை போடும், அந்த திட்டங்களை மக்களிடம் சரியாகவும் நேர்மையாகவும் கொண்டு செல்லும் கடமையை செய்பவர்கள் இப்பேற்பட்ட ஆட்சியாளர்கள். இவர்களின் கையில்தான் ஒரு ஏழை குடிமகன் தலையெழுத்து இருக்கின்றது. அதை அவர்கள் எவ்வளவு நேர்மையாக செய்திருக்கின்றார்கள் என்பது நேற்றைய உரையாடலில் தெரிந்தது. அதுவும் அந்த வருத்தப்பட்ட வயோதிக சங்கம் அரசியல்வாதிகளோட இன்னொரு கருத்து இருந்தது. முதலமைச்சர் அவர்கள் நெல்லை வரும்போதும் ஆட்சியர் விஷ்ணு அவர்களை மிகவும் பாராட்டி சென்றிருக்கின்றார். அதன் பின்னர் மதுரை சென்று அங்கே அமைச்சர் மூர்த்தி அவர்களின் திருமணம் என்று நினைக்கிறேன், அங்கே சென்றும் அங்கே உள்ள கலெக்டரிடம் திருநெல்வேலி கலெக்டர் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார் என்று நமது முதலமைச்சர் கருத்து கூறி சென்றிருக்கின்றார். அப்பேற்பட்ட அளவிலே இன்று பொதுமக்களிடமிருந்து முதலமைச்சர் வரைக்கும் பாராட்டை பெருமை பெற்றிருக்கின்ற நம்மளது ஆட்சியாளர் விஷ்ணு அவர்களுக்கு இங்கே கூடியிருக்கிற மக்கள் சார்பாகவும் இங்கே இருக்கிற சாமானிய மக்கள் சார்பாகவும் எங்கள் பாராட்டுகளை அருமைக்குரிய கோகுல் ஐஏஎஸ் அவர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்குண்டான நல்ல வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்த அருமை அண்ணன் சார்ல்ஸ் அவர்களுக்கு நன்றி. இங்கே கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுங்கள். இந்த நிகழ்ச்சியின் நாங்கள் அல்ல, மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல சிறப்பு விருந்தினர், இங்கே அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு குழந்தையும் தான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர். அவர்கள் உள்ளம் மகிழும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த அரங்கத்துக்குள் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள், டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் என்று அனைவரையும் இந்த அரங்கத்துக்குள் ஒரு நிமிஷம் வர மாதிரி பண்ணிட்டீங்க. அருமையான ஒவ்வொருத்தரை பற்றியும், அதாவது பொதுவாக மேடையில் பேசும்போது பொதுவான விஷயங்களை பேசுவாங்க, ஆனால் சார் வந்து இரு மேடையில் இருக்கிற எல்லாரை பற்றிய விஷயங்களையும் அருமையாக தெரிஞ்சுட்டு பேசியிருக்கிறார். குறிப்பாக பிரேமச்சந்திரன் சார் பற்றியெல்லாம் ரொம்ப அருமையான தகவல்களை சொன்னீங்க.
இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு அவர்கள் குமரி, அதை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு இளம் கலெக்டர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான பணியை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. அது ரெண்டு பேர் யாருன்னா, ஒன்று நம்முடைய நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு அவர்கள், இரண்டாவது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள். இந்த டிஜிட்டல் வாட்டர் அட்லாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வரைபடத்தை உருவாக்கக்கூடிய பணியை முதலில் செய்தது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர். அது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். உறக்க ஒரு முறை அவருக்கு கையொலி. அவர் இங்கு வராமல் இருப்பது இன்று நம்முடைய ஒரு துர்பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி சார், ரொம்ப நன்றி.